ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் அரௌண்டர்ஸ் 360. இந்த குவாரண்டைனில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரீஸ் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பல பேரோட பதில் மகாபாரதமாக தான் இருக்கும். உலகத்தோடைய மிகப்பெரிய போராக சொல்லக்கூடிய மகாபாரத போரில் பாண்டவர்கள்கிட்ட மட்டுமே 1.5 லட்சம் யானைகள் மற்றும் தேர்கள், 5 லட்சம் குதிரைகள், 7.5 லட்சம் போர் வீரர்கள் இருந்திருக்காங்க. இதில் அப்படியே 2 மடங்கு அதிகமாக கௌரவர்கள்கிட்ட இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கதையில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல அபிமன்யுவை பற்றி பார்க்கலாம். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தை தான் அபிமன்யு. பிறந்ததுலேருந்து எல்லா விதமான போர்க்கலைகளையும் அபிமன்யுக்கு சொல்லி கொடுத்ததே கிருஷ்ணர் தான். அபிமன்யு தன்னுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அர்ஜுனன் கிட்ட இருந்து எப்படி சக்கரவியூகத்தை உடைச்சு உள்ளே போகணும்னு கற்றுக்கிட்டான். ஆனால் அந்த வியூகத்திலிருந்து எப்படி வெளியே வரணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவான சுபத்திரை தூங்கிடுறாங்க. இந்த காரணத்தினால அபிமன்யுக்கும் இந்த விஷயம் தெரியாமே போகுது. எல்லா கலைகளையுமே சொல்லி கொடுத்த கிருஷ்ணர் இதை மட்டும் ஏன் சொல்லி கொடுக்கலன்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரலாம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனா நினைச்சு வளர்த்த அபிமன்யுவை போர்க்காலத்துல காப்பாத்த கிருஷ்ணர் ஏன் வரலன்னு நம்ம யோசிக்கலாம். இந்த 2 கேள்விக்குமே ஒரே பதில் தாங்க. இந்திரனோட மகன் வர்ச்சாசோட மறுபிறவி தான் அபிமன்யு. உலக நன்மைக்காக உங்க மகனை பூமிக்கு அனுப்பி வைங்கன்னு பல தேவர்கள் இந்திரன் கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்ட இந்திரன், என் மகனை பிரிஞ்சு என்னால ரொம்ப வருஷம் இருக்க முடியாது, 16 வருஷங்கள் மட்டும்தான் என்னால அவனை பூமிக்கு அனுப்பி வைக்க முடியும்னு சொல்றாரு. இந்த காரணத்தினாலதான் அபிமன்யு தன்னுடைய 16வது வயசுல மகாபாரத போர்ல இறந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் இந்த காரணத்தினாலதான் அபிமன்யுவை காப்பாத்தல. அடுத்தது விஷ்கே. இந்த மாதிரியான ஒரு பேரை மகாபாரதத்துல பல பேரு கேட்டிருக்க மாட்டீங்க. கர்ணனுடைய மகன் தான் விஷ்கேத்து. கர்ணனுக்கு மொத்தமா 7 மகன்கள். இதுல 6 பேர் போர்ல இறந்து போக மீதி உயிரோட இருந்த ஒரே மகன் தான் இந்த விஷ்கேத்து. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அர்ஜுனன் தான் விஷ்கேத்துவை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. விஷ்கேத்துக்கு அஸ்திரத்தை எப்படி ஏந்தனும், பல விதமான வில்வித்தைகள், இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து உலகத்தோடைய சிறந்த வில்லாளனா அர்ஜுன் மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே திவ்ய அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச கடைசி ஆள் விஷ்கேத்து மட்டும்தான். அது கூடவே கர்ணன் இறக்கும் போது பாண்டவர்கள் கொடுத்த வாக்குப்படி விஷ்கேத்துவை இந்திர பிரஸ்த மகாராஜாவா உட்கார வைக்கிறாங்க. அடுத்தது சகாதேவன். பாண்டவர்களுடைய இளைய தம்பியான சகாதேவனால வருங்காலத்துல வரக்கூடிய எல்லாத்தையுமே முன்கூட்டியே பார்க்க முடியும். இந்த சக்தி பாண்டவர்களான மற்ற 4 பேருக்கு கிடையாது. சகாதேவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய தந்தையான பாண்டு, நான் இறந்ததுக்கு அப்புறமா என் உடல்ல இருக்கக்கூடிய சதைய நீங்க சாப்பிடணும்னு 5 பேர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஆனா இத பாண்டவர்கள் செய்யல. சகாதேவன் மட்டும்தான் தன்னுடைய தந்தை உடம்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை சாப்பிட்டிருக்காரு. இந்த காரணத்தினால அவரால் எல்லாத்தையுமே முன்கூட்டியே சரியா கணிக்க முடியுது. அடுத்தது கிருஷ்ணர். மகாபாரத போர்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த ரதம் யாரோடதுன்னு கேட்டா அது கண்டிப்பா கிருஷ்ணரோடையது தான். போர்ல அர்ஜுனன் நோக்கி வரக்கூடிய அம்பு, நெருப்பு, குண்டு, இப்படி எல்லாத்தையுமே கிருஷ்ணர் தானாவே தடுத்து நிறுத்தினாரு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுன முதல்ல ரதத்துல இருந்து கிருஷ்ணர் இறங்க சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் இறங்கின அடுத்த நிமிஷமே அந்த ரதம் பயங்கரமா வெடிச்சு செதறி இருக்கு. இந்த காரணத்தினாலதான் அர்ஜுன முதல்ல இறங்க சொல்லியிருக்காரு. கடைசியா மகாபாரத போர் முடிஞ்சு 15 வருஷங்களுக்கு அப்புறமா திருதராஷ்டர், காந்தாரி, குந்தி இவங்க 3 பேருமே காட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த பாண்டவர்கள்கிட்ட சொல்லி அதுக்கு சம்மதமும் வாங்குறாங்க. பல வருஷங்களா திருதராஷ்டருக்கு கண் இல்லைனாலும் அவருக்கு பார்வையா இருக்கக்கூடிய சஞ்சயாவும் இவங்க 3 பேர் கூடயும் காட்டுக்கு போறாரு. காட்டு பக்கமா ஓடக்கூடிய கங்கை நதியில தினமும் ஸ்நானம் செஞ்சு தான் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி தனக்கு மோட்சம் தரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் காட்டுல பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சஞ்சயா 3 பேருக்கும் வழி சொல்றாரு. ஆனா அவங்க 3 பேருமே மோட்சத்தை அடையறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி தன்னுடைய உயிரை அங்கேயே போக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சஞ்சயன் மட்டும் இமயமலைக்கு போய் தன்னுடைய துறவ வாழ்க்கைய தொடர்ந்து மேற்கொண்டாரு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.